ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயந்தி நாகராஜன். சொல் இன்றைக்கி நம்ம சுட சூப்பராக ஒரு சாம்பார் சாதம், அரைக்க வேணாம் ஒன்றும் பண்ண வேணாம் அந்த மாதிரி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு அரை கப் அரிசி எடுத்துன்னு நான், அதுக்கு கால் கப் தோரம்பருப்பு, இது ரெண்டையும் ஒன்றா போட்டு ஒன்றுக்கு பாதி, ஒரு அரிசினா அரை தோரம்பருப்பு, ரெண்டையும் ஒன்றா போட்டு வாஷ் பண்ணி ஒன்றுக்கு நாலு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கணும். இதை ஊற வச்சுட்டு நம்ம காய்கறி ரெடி பண்ணிக்கலாம். காய்கறிக்கு வெங்காயம், தக்காளி, பரங்கிக்காய், பூசணிக்காய், கேரட், பீன்ஸு எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். முருங்கைக்காய் வந்து இப்போ போடக்கூடாது, முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்த்தோன்னா தாளிக்கும் போது பாடலாம். இப்போ குக்கரில் ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லா காய்கறி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம், ஒன்றும் வதக்கலாம் வேணாம். இதுக்கு ஃப்ளேவருக்கு ஒரு கைப்பிடி ஆனியன் நான் போட்டுக்கிறேன். இதோட நம்ம வந்து கல்லுப்பு, சாதத்துக்கு தேவையான கல்லுப்பு, மஞ்சப்பொடி, நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ்க்கு வச்சுருப்போம் இல்லையா சாம்பார் பொடி, அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் பத்து நிமிஷம் சிம்மு, இந்த மாதிரி குக் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். குக்கரில் பாதி அளவுக்கு தான் நம்ம எப்பயுமே நிரப்பணும், முக்காலுக்கு மேலே நிரப்பினா பொங்கி வழியும். ஸோ அரை குக்கருக்கு என்ன தேவையோ அவ்வளோதான் போடணும். நம்ம குக்கரை மூடி வெயிட் போட்டு ரெண்டு விசில் பத்து நிமிஷம் சிம் குக் பண்ணோன்னா நல்ல குழைவாக சூப்பராக நமக்கு வெந்திருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் சாம்பார் சாதங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது அது ஸ்டீம் அடங்கிறதுக்குள்ளே நம்ம தாளிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், ரெண்டு ஸ்பூன் நெய்யில் கடுகு, வெந்தயம், வெங்காயம் இதை நல்லா வதக்கின்ட்டு கொஞ்சம் நான் வந்து காஷ்யூநட் போட்டுக்க போகிறேன், அது ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம முருங்கைக்காய் வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் போடலாம், ஏன்னா இதெல்லாம் குக்கரில் போட்டால் குழஞ்சி சக்க சக்கையாகிடும். பொதுவே இது பண்ணிவிட்டு நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கணும், புளி கொஞ்சமாக ஊற்றினா போதும், புளி தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க விடணும். இப்போது குக்கரில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு, நம்ம எப்படி வெந்திருக்குங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல குழைவாக சூப்பராக வந்திருக்கு, கலரே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குழைவானும் கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை, ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் தாளித்து புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா அந்த இதை நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடணும். கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரசம் சாதம் மாதிரி அப்படி இருந்தால் தான் குக்காக இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டியாகும். இப்போ இதை வந்து நம்ம துளியோண்டு வெல்லம் போட்டு டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உப்பும் செக் பண்ணிக்கோங்க, வேணும்னா போட்டுக்கோங்க. இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சோன்னா எல்லாம் சேர்ந்து நல்லா குக்காகி சூப்பராக வரும். இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலக்கி விட்டோன்னா பிரமாதமான டேஸ்டியான சாம்பார் சாதம். இது வயத்துக்கு ஒரு கெடுதலும் பண்ணாது. சாய்பாபா கோயிலெலாம் பிரசாதமாக கொடுப்பாங்கள்ல, அந்த டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் நெய் ஃப்ளேவருக்காக ஊற்றிட்டு இறக்கி சாப்பிட வேண்டியது தான். Happy New Year to all. Subscribe and support, please.